ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான தயிர் வடை தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிற மாதிரி தான் உளுந்த பருப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கி இஞ்சி சேர்த்துருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே வானலில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி வடையை போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. எப்பவுமே வடை போடும்போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். போட்டு மறுபக்கம் திருப்பும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வடை எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இது பொறுமையாக ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. இப்போ நல்லா வடை நல்லா வேகட்டும்னு எடுங்க. இந்த சுட சுடப்பு அடங்கிடுச்சுனாலே வடை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா சுட சுடப்பும் அடங்கிடுச்சு, நம்மளுக்கு வடை கலரும் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையே எடுத்துடலாம். எல்லா வடையும் எடுத்துடுங்க. இப்போ நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தயிர் செய்யலாம். நல்ல ஒரு கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரில் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு சீரகத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நான் செஞ்சு வச்ச வடையை ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் ஊற போட தேவையில்லை. நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குங்க இல்லையா, அதில் ஒரு 5 நிமிஷம் இது பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தாமல் லேசாக இந்த மாதிரி அழுத்தி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்துனீங்கன்னா வடை உடஞ்சிடும். இந்த மாதிரி லேசாக அழுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் தண்ணியில் போடுறோன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த தயிரை நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த தயிரோட டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் ரொம்ப நேரம் ஊறப்படுத்தல, ஒரு 3-5 நிமிஷம் ஊறினா மட்டும் போதும் அந்த வடை தண்ணியில். இப்போ இந்த தயிரை வந்து நம்ம அந்த வடையில் சேர்த்துக்கலாம். தயிர் தாராளமாக விடுங்க, ஏன்னா தயிர் ஃபுல்லாகவே வடையில் இழுத்துக்கும், அதனால் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். இப்போ நம்ம இந்த தயிர் வடையை தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொரியட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. இப்போ கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதை ரெண்டுத்தையும் தாளித்து நம்ம தயிர் வடையில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரியட்டும் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தயிர் வடையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான தயிர் வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.